அகத் உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலைப்பொழுதில் இந்த சங்கைமிகு பள்ளியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதரர்களே, ஐயா ஒரு செய்தி சொன்னாங்க. நான் ஐயாவுடைய மாணவர்னு, நான் ஐயாவுக்கு பேராண்டி முறை வேணும், மாணவருக்கு மாணவர். பட்டுக்கோட்டை ராஜப்பா என்ற ஒரு இலக்கியவாதி அண்மையில் வந்திருந்தார். ஒரு ஆண்டு இருக்கும் தமிழோசை கவிஞர் மன்றம் அழைத்திருந்தது ஒரு கவியரங்க நிகழ்வுக்கு, இலக்கிய நிகழ்வுக்கு. இந்த பட்டுக்கோட்டை ராஜப்பா அவர்கள் ஐயாவுடைய மாணவர். அவருடைய பேச்சின் தாக்கத்தில் நீங்கள் தெரிந்திருக்கலாம், மாணவரே இப்படி என்றால் குரு ஆசிரியர் எப்படி என்று. ஐயா இங்கு வந்தமை எனக்கெல்லாம் மிகவும் பெரும் மகிழ்ச்சியையும் குறிப்பையும் தெரிகிறது. இந்த வருகையை ஏற்பாடு செய்த கேட்டிக்கிற்கும், இந்த வருகைக்கு ஆசீர்வாதமாக இருந்த இந்த ஏக இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை நாம் புகழக்கூடாது, பெருவாறு புகழ்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. புகழனைத்தின் இறைவன் குருவனுக்கு என்பதால், இருப்பினும் அவருடைய ஆசிரிய பணியின் தன்மையை உணர்ந்ததால் அவர் மிக பெரும் புகழ் பெற்றுள்ளது. எங்கள் பகுதிகளில் ஐயாவை கேட்டால் அனைவருக்கும் தெரியும், நான் அவருடைய நேரடி மாணவன் இல்லை என்றாலும் நான் அவருடைய மறைமுக மாணவன். அவருடைய தமிழ் இலக்கிய பணிக்காக, அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் எந்த இடங்களிலும் அங்கு அந்த பகுதியில் சென்றிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். 2 ஆண்டுக்கு முன்பு தலைமை அஞ்சலக பகுதியில் ஒரு திருக்குறளை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் அந்த ஒரு அற்புதமான ஒரு உரையை ஐயா அங்கே கொடுத்துருந்தாங்க, அப்போதான் சந்தித்தேன். ஐயாவுடைய புகழையும் வந்து நான் நேரடியாக கேட்டது கிடையாது, அதிகமான கூட்டங்களை சந்திச்சதில்லை. ராஜப்பா, பட்டுக்கோட்டை ராஜப்பா அவர்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் வயல்வெளிகளுக்கு ஒன்றாவே போவோம், காலையிலாம் அப்படியே சுற்றுவோம் எங்கே பார்த்தாலும். அப்போ வந்து இலக்கிய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் ஐயா பற்றி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க குவைத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சி நான் ரொம்ப நிறைய சிரமப்பட்டு முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் இவங்க முன்னாடியே முந்திக்கிட்டு அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்க. இருந்தாலும் இன்ஷால்லா மீண்டும் ஒரு முறை நல்லபடியாக வச்சு அவருடைய பெரிய இலக்கிய நிகழ்வில் வந்து அவரை வந்து பங்கேற்கிற மாதிரி செய்யணும். அதற்கு அந்த இறைவனுடைய உதவி இருந்தால் நிச்சயம் செய்வோம். ஐயாவை போன்ற பெரியவர்கள் இருப்பதனால்தான் இலக்கிய சிந்தனை சற்று முன் கூட அவருடன் அளவலாகும் போது இலக்கிய சிந்தனை சமூகத்தில் குறைந்து விட்டது. உண்மையான இலக்கிய சிந்தனை நமக்கு குறைந்து விட்டது. அதனால்தான் சமூகத்தில் மிகப்பெரிய கொடுமைகளும் துன்பங்களும் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டான். இலக்கிய சிந்தனை, இறை சிந்தனை எப்போ சமூகத்திலிருந்து பின்வாங்குதோ அப்போ அந்த சமூகம் நல்லா இருக்காது, விளங்காது. அதனால அந்த இலக்கிய சிந்தனையை ஐயா போன்ற பெரியோர்கள் தான் நமக்கு திரும்ப மீண்டும் ஒரு உன்னதமான விஷயங்களை செய்தி சொல்லி நமக்கு விளங்க வைக்கணும். கல்வி விழிப்புணர்வை பற்றி பேசுறதுக்கு ஐயாவை விட தகுதியான வேறு மனிதர் எனக்கு தென்படலை. அதுக்கும் கேட்டிக்கு நிச்சயமாக பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஐயாவை தேர்ந்தெடுத்தமைக்கு, ஏன்னால் அவர் மிகச்சிறந்த கல்வியாளர் நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுரை காதர் முகத்தின் கல்லூரியின் முன்னாள் முதல்வராகவும் தமிழ்துறை தலைவராகவும் இருந்தார். இன்றைய சூழ்நிலையில் தமிழ் என்பது மிகவும் அருகி போய் கொண்டிருக்கிறது. உலக மொழிகளில் உண்மையிலேயே உன்னதமான மொழி பல வகைகளில் ஒரு நல்லிணக்கம் காணும் மொழி ஒரே மொழி என்றால் அது தமிழ் மொழிக்காக சொல்லவில்லை, உண்மையிலேயே தமிழ் மொழி மட்டும்தான். தமிழ் மொழி என்ற இலக்கியத்தில் தான் இங்கு உள்ள அனைத்து சமயங்களுக்கும் இலக்கியங்கள் இருக்கின்றது, ஐயா நல்லா தெரியும். அந்த தன்மையில நல்லிணக்கம் பாராட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் தாம். இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய நல்ல செய்திகளையும் ஒரு மரபுகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம் தமிழ் சமுதாயம் உள்ளோம். எல்லோரும் சகோதர உணர்வோடு இருக்க வேண்டும், மனிதநேயம் போற்ற வேண்டும், அதற்கு உன்னதமான ஒரு குமகாயமாய் தமிழர்கள் நாம் விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதற்கு வழிகாட்டும்படியாக இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்வை நடத்தி தரும்படி ஐயாவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சத்யா அவர்களே.